இன்றைக்கி பகசிங்க உலகம் தூக்கி பிடிக்குது வாஞ்சிநாதனை உலகம் தூக்கி பிடிக்குது இன்றைக்கி செகுுவேரவை உலகம் தூக்கி பிடிக்குது இந்த மாதிரி தமிழர் நாடு அரசு ஒன்றியம்ன்ற சொல்ல பயன்படுத்துக்கு எதிர்ப்பானையா இதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் என்ன ஒன்றியம்ன்றீங்க நான் உங்களே பிரித்து காமிக்கிறோம் அது தேவையில்லை நினைக்கிறோம் எவ்வளோ ஒன்றியம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா இல்லை கொங்கு நாடு தேவைன்னு சொல்கிறீங்க ஒன்றியம்ன்றது தேவை கொங்கு நாடு என்பது தேவையில்லை ஒன்றியம்ன்ற சொன்ன சொல்லுக்காக நீங்கள் கொங்கு நாடுன்னு பிரிக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அரசியல் தான் வேணான்

நீங்க அப்படி சொல்றீங்களா முப்பத்தொன்பது நாட்டா இந்தியா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி எதிர்வாதம் முன்வைக்கிறாரு தான் ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை ஒன்றியம் எதிர்மனையா கொங்கு நாளுன்னு வரப்ப கொங்கு நாள் சொன்னதுக்கு எதிர்வினையா பார்க்கல தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நமது குடிப்பிருந்த நிகழ்ச்சியில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் திரு ஒரிசா பாலு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் சமீபத்தில் தற்கால அரசு நிகழ்வுகளும் சரி தற்கால நிகழ்வுகளோடு ஒட்டி தான் ஒருவாடிக்கிட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் மேதக திரைப்படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க இயக்குனர் மற்றும் குட்டிமணி அதாவது மேதகவாக நடித்த திரு குட்டிமணி அவர்களையும் நீங்கள் வந்து பார்த்து பேசியிருந்தீங்க உரையாடல் பண்ணியிருந்தீங்க திரைப்படம் எப்படி இருந்துச்சு நான் அந்த கட்டத்தில் வாழ்ந்தவன் எனக்கு இப்போ ஐம்பத்தி ஒம்பது வயசாகுது எழுபத்தி நாலு வயசில் எனக்கு பதினொரு வயசு இந்த உலக சமராட்சி நடந்தது அது நடந்த கலவரங்கள் எழுபத்தஞ்சில் துரையப்பா சொல்லப்பட்டது கால இடத்துல நீங்கள் நினைவு இருக்குது உங்களுக்கு எனக்கு நல்லா நினைவு இருக்குது அதை எங்கள் அப்பா எல்லாம் வீட்டில் பேசுவாங்க நான் விழுப்புரம் பகுதியில் வந்தவன் சிலோன் ரேடியோ கேட்டு பழக்கப்பட்டவேன் அப்போ அது ஒரு 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 வினை இன்னைக்கு பகத்சிங்கை உலகம் தூக்கி பிடிக்குது வாஞ்சிநாதனை உலகம் தூக்கி பிடிக்குது இன்றைக்கி செகு உலகம் தூக்கி பிடிக்குது அந்த மாதிரி அதாவது அந்த காலத்தில் குற்றவாளிகள் காந்தியெல்லாம் குற்றவாளி சொன்ன பகசிங்கே இன்றைக்கி நம்ம தூக்கி பிடிக்கிறோம் நேதாஜி சுபாஷ் போஸ் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான இருந்தால் ஆனால் இன்றைக்கி உலகமே பார்க்க தூக்கப்படுத்திக்கிறோம் அது போன்ற ஒரு நிகழ்வுகள் அது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஒரு 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 நாடு அந்த நாட்டில் வந்து சிக்கலுக்கு உள்ளாகப்பட்ட அந்த நாட்டுடைய பூர்வகுடி மக்கள் மலைய தமிழ்கள் மட்டும் சொல்ல அந்த இலங்கை என்பது முடித முனிதாக காட்டிலிருந்து தமிழ் சார்ந்த ஒரு நாடு அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவங்க எடுக்கிற முடிவுகள் இது வந்து முதல் அவர் வந்து கொன்னது ஒரு சிங்களவனாக இருந்தால் வேறு விஷயம் அங்கே தமிழர்களுக்கு எதிராக இருந்த ஒரு தமிழர் தமிழர் சொல்கிறாங்க அப்போ நடந்த நிகழ்வு தான் வரலாற்று பதிவுகள் வாஞ்சிநாதன் பற்றி பதிவு பண்ணுறப்ப நீங்கள் தப்பு சொல்கிறது ஆனால் வாஞ்சிநாதன் கூட அவர் எழுதின கடிதம் எல்லாருக்கும் தெரியும் அண்மையில் அது அது வந்து ஒரு விடுதலை விடுதலைப்பாட்டு விடுதான் அந்த மாதிரி ஒரு ந ஒரு நாட்டுக்குள்ளே நடந்த நிகழ்வு நம்ம ஒரு வரலாற்று எடுத்து சொல்லணும் அவ்வளோதான் மேதகு கதை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் நாங்கள் கேட்ட குரல் பதிவு இந்த பிரபாகரன் குரல் கொடுத்தவராக இருக்கட்டும் நடித்தவராக இருக்கட்டும் ந நாங்கள் இப்போ காலத்தில் இப்போ எழுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டுகளில் இப்போ பார்த்த ஒரு உருவத்தை மறுபடியும் நினைவு கொண்டு வந்திருக்கேன் ஒரு பத்து 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 வருஷமாக உலகமே மறந்து போன ஒரு விஷயத்த ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது பார்க்கும்போது மனநிறைவாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த கதையை கட்டுமை பண்ணி கதைக்கான அந்த கேரக்டர்ஸை உருவாக்கி ரொம்ப அழகு குறைவான செலவில் க்ரௌட் ஃபண்டிங் முறையில் எடுத்த படம் அந்த படம் ஒரு வரலாற்று நிகழ்க்கு பதிவு பண்ணியிருக்கு என்னோடய கேள்வியாகவும் நான் அடுத்த இது சார்ந்தே நான் வைக்க விரும்புகிறேன் மேதகு போன திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரையரங்கு வெளியிடுறதுக்கான அனுமதி கிடையாது இந்தியாவில் கிடையாது ஒரு சில இடங்களில் வெளியிட்டதாகவும் இலங்கையிலலாம் பார்த்திங்கன்னா வெளியிட்டு அதை வந்து இந்த வார ஆப்பில் பார்த்தவங்களை கைது செய்த நிகழ்வுகளாகவும் கேள்விப்பட முடிஞ்சுது சொன்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இது போன்ற திரைப்படங்கள் எடுப்பதற்கான தேவையான காலகட்டமாக இந்த காலத்தை நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா தேவை இப்போ நான்லாம் பாலஸ்தீனிய கதையில் உமர் முக்தார் படம் பார்த்துருக்கோம் நான் சிறுவயிலிருந்தப்ப அதெல்லாம் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது இஸ்ரேல் மக்களுடைய ஆக்கிரமிப்பு அதெல்லாம் புரியுது அதான் சொல்ல மாதிரி வரலாறு தான தடயங்களை விட்டுட்டு தான் இருக்கும் யார் மூலமாக செயல்படுத்திருக்கும் இப்போ கடல் பார்த்து பயந்த ஒரு ஒரிசா பாலு இன்னைக்கு கடல் ஆய்வில் ஈடுபட்டிருக்கேனா ஏ இயக்குவது யாரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வருதுன்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை உண்மைகளை எங்களை பார்த்துக்கணும் இப்போ இந்த மேதகு படத்துக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த படம் ஐநூறு வருஷம் முன்னாடி நடக்கலை இந்த கதை எஸ் எங்களை பண்ணுற வாழ் எங்கள் காலத்தில் நடந்தது அப்போ அதனுடைய நினைவுகள் எங்களுக்கு இருக்குது அதுதான் நான் சொல்ல இது போன்ற படைப்புகள் தேவை அப்படிங்கிறதான் அவங்க கருத்தாக இருக்குது தேவையை எடுத்துக்கிறேன் சமீபத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க அதில் ரொம்ப வியப்புக்குரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது குங்கு நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீங்கள் வந்து நிறைய நாடுகளை தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பயணிச்சுட்டு வர ஒரு நபர் பாண்டி நாடு சேரநாடு பல்லவ நாடு தொண்டை நாடு அப்படின்னு நாடுகள் இருக்குது இந்த குங்கு நாடு அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அதன் பிறகு நம்ம அரசியலுக்குள்ளே போகலாம் திசை திருப்பல் திசை திருப்பல் டேக் டைவேஷன் இப்போ நடக்கிற பிரச்சனையை திசை திருப்பது தான் நான் பார்த்தேன் ஒன்று ஒன்று ஐம்பது ஐம்பது கிலோ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சமஸ்தானங்களை ஒருங்கிணைச்சி வல்லபாய் பட்டேல் ஒரு நாட்டை உருவாக்குறாரு அந்த நாட்டை மறுபடியும் பிரிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு கேட்கணும் அதே மாதிரி த தமிழர் நாடு அரசு ஒன்றியம்ன்ற சொல்ல பயன்படுத்துகிறக்கு எதிர்ப்பில்லையா இதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் என்ன ஒன்றியம்ன்றீங்க நான் உங்களே பிரித்து காமிக்கிறோம் அது தேவையில்லை நினைக்கிறோம் எவ்வளோ ஒன்றியம் தேவையில்லைன்னு சொல்றீங்க இல்லை கொங்கு நாடு சொல்றீங்க ஒன்றியம்ன்றது தேவை கொங்கு நாடு என்பது தேவையில்லை ஏன் சொல்றேன்னா ஒரு சங்கல் நீங்கள் நான் உயிர் கொடுத்து உருவாக்கப்பட்டது மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து ஒரு தமிழ்நாடு அது கூட அண்மையில் தமிழகம் ஒரு பிரச்சனை வந்து கேள்வி அதெல்லாம் அது மறந்துச்சு அப்போ இது தேவையில்லை நினைக்கிறேன் ஒன்று கொன்று வாழக்கூடிய ஒரு மக்கள் ஒரு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் வாழ மக்கள் நீங்கள் அது ஒன்றியம்ன்ற சொன்ன சொல்லுக்காக நீங்கள் கொங்கு நாடுன்னு பிரிக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அரசியல் தான் வேணான்றோம் இல்லை அந்த அரசியல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பகுதியில் மக்கள் குடியேற்றம் நிறைய நடந்திருக்கு மக்கள் குடியேற்றம் வட இந்திய மக்கள் குடியேற்றம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்போ ஒன்றும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் விக்னேஷன் பேர் வைக்கிற பேர் வந்து சமஸ்கிருதம் சொல்லி அவரை ஒதுக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி இங்கே வந்து நிறைய பேர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்போ இந்த ஒரு நாடு ஒரு ரேஷன் கடை இது போன்ற விஷயங்கள் இது போன்ற விஷயங்களே சாத்தியமாக்கியிருக்கு இப்போ ஒன்றும் இல்லை அங்கே வந்திருக்கு புதுசாக வந்தவங்களாம் சேர்ந்து எனக்கு ஒன்றியம் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒன்றியம் கொடுத்துருவீங்க ஓ இது கொங்கு வேணும் அது அது வேணான்னு தான் சொல்கிறோம் வாழ்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு மரியாதை கூடன்னு சொல்கிறோம் இல்லை நீங்கள் எதனால் அடிப்படையாக சொல்கிறீங்க நீங்கள் பகுதிக்கும் போயிருப்பீங்க கொங்கு பகுதியெலாம் நீங்கள் போயிருப்பீங்க அங்கே வட இந்தியர்கள் நிறைய வந்துட்டாங்க அப்படின்னு எதாவது அடிப்படையு சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஈரோடு ஸ்டேஷனு சேலம் ஸ்டேஷனு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் போனீங்கன்னா இந்த கேள்வியை கெட்டுக்க மாட்டேங்குது அங்கே தமிழ் தெரியாதவங்க இப்போ நிறைய பேர் இருக்கு நடைமுறையில் நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா கே கேன்னு சொல்கிறாங்க இருக்காங்க நான் அவங்க யாரும் குங்கு நாடு கேட்கறது இல்லையே குங்கு நாடு கேட்குறவங்களாம் தமிழ் தெரிஞ்சால்தானே இருக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி சூழல் உருவாக்குவாங்க பத்து பேர் சேர்ந்து உண்மைன்னு சொன்னால் நம்பக்கூடிய உலகம் இன்றைக்கி ஒரிசா வாலு கெட்டவன் ஒருத்தன் சொன்னால் நாலு பேர் தலையாட்டினா நான் கெட்டவன் ஆகிடுவேன் அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலான்னு சொல்லும் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் உயிர் விட்டு உருவாக்கின ஒரு தமிழ்நாடு அதுவும் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய சொல்ல மறுபடியும் கொண்டு வரதுக்கு எவ்வளோ போராடி இருக்காங்க அதை போய் நீங்கள் பிரிக்கணுன்றது தேவையில்லாத இல்லை கொங்கு நாடுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாதா ஏன் குங்கு நாடுங்கிறது வரலாறுல இல்லையா ஏன் பாடல்களை இல்லையான்னு கேட்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க சுய தமிழ்நாடு தமிழ்நாடு கேட்டப்ப நீங்கள் அவ்வளோ பொங்கினாங்க தனி தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு அவ்வளோ அப்பா ஏன் இது கேட்குற மட்டும் ஏன் பொங்க மாட்டோம் இல்லை நான் இந்தியா விட்டு பிரிய விரும்பலை இந்தியாவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் ஒரு யூனியன் பிரதேசமாக ஒரு மாநிலமாக உருவாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சு நிலவுது அதுக்கான தேவை இல்லை யாருமே இது வரைக்கும் பேசலை எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இது வரைக்கும் யாரும் பேசலை இப்போ புறக்கணிக்கிறாங்க சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன தனியாக கூடன்னு கேட்க முடியுமா மாநில சுச்சு கேட்க முடியுமா எதுவாக இருந்தாலும் சென்னைக்கு வர சொல்கிறீங்க மதுரைக்கு வர சொல்கிறீங்க எந்த ச வசதிகளும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அதை ஆதரிக்க உணவர்கள் பேசுகிறாங்களே இதே கேள்வி நீங்கள் இப்போ அண்மையில் சொன்னாங்களே இந்தியாவில் ஒரு ஒரு தலைநகரம் பட்டாது நாலு தலைநகரம் வேணும் அப்போ அதுக்கு ஒத்துப்பீங்களா எனக்கு இங்கேயும் டெல்லிக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு நடுவில் இங்கே தென் தென்னகத்துக்கு ஒரு தலைநகரம் கொடுங்க கிழக்கு தலைநகரம் கொடுங்க கேட்டால் ஒத்துப்பீங்களா நான் என்ன சொன்ன ஒரு நடைமுறையை மாற்றுவதற்கு முன்பு யோசிச்சிங்க ஒரு பேப்பரில் போட்டதுக்காக அது உண்மை நான் இறக்கக்கூடாது எப்பொருள் யார்வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காரணம் அதனால் இது நடைமுறைக்கு இப்போ இன்றைக்கி பெருந்தொட்டில் உயிரே போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இது பண்ணிய திசை திருப்பல் வேணாம் தான் சொல்லுவேன் இல்லை இது வந்து ஒரு வகையில் இப்போ கொங்கு நாள் அவங்க கேட்டாங்கல்ல அப்போ நாங்கள் வந்து தொண்டை நாடு கேட்போம் நாடு கேட்போம் அப்படின்னு பிரியுமா வாய்ப்பு இருக்குது அப்படி பேசுவாங்க கண்டிப்பாக கேட்பேங்க நீங்கள் தொண்டை நாடு கொங்கு நாடு மட்டும் கேட்குறப்ப பாண்டிய நாட்டுக்கான சும்மா உட்காந்துருப்பான் சோழ நாட்டுக்காரன் சும்மா உட்காந்துருப்பான் பல்லவ நாட்டுக்கார சும்மா வந்திருப்பான் சென்னையில் திரையர் நாடு சும்மா உட்காந்துருப்பான் அதாவது இன்னைக்கு திசை திருப்பலன்றது கவனத்தை வேறு பக்கம் திருப்படுது இன்றைக்கி நடைமுறை பிரச்சனை நமக்கு எவ்வளோ இருக்குது அதை பற்றி பேசலாம் இது போன்ற திசை திருப்பலுடைய பின்னணி நோக்கம் என்னவாக்கணும் நினைக்கிறீங்க இப்போ இந்த பத்து நாளில் நீங்கள் இப்போ பெருந்தொட்டை பற்றி பேசுவேன் இல்லையே சாவு இன்றைக்கி வந்து குறையதாக எதுவுமே பேசலையே ஆனால் இது வந்து இது இது வந்து பாஜக வந்து தமிழகத்திற்குள் வருவதற்கான ஒரு அடித்தளமாக பார்க்குறாங்கன்னு ஒரு ஒரு வாதம் இருக்குது அதை நம்புறீங்களா நீங்கள் இருக்கலாம் இருக்கலாம் நடைமுறை சிக்கல்கள் ஏன்னா பாஜக பாஜக உழைச்சவங்கள்லாம் கவர்னர் ஆக்கிட்டு இருக்காங்க பாஜக உழைச்சவங்கள்லாம் அமைச்சர் ஆகிட்டு இருக்காங்க அது போன்ற ஏன் இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லுமா வடகிழக்குகள் அங்கே அது அதிகமாகணும் அவங்க பாஜக வாக்கு வங்கி மாற்றலாம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இருக்கலாம் இருக்கலாம் அரசியல் நோக்கம் இருக்கலாம் ஆனால் மக்கள் மக்கள் இப்போ ஏன் இது சொல்கிறேன்னா மக்கள் வாக்கெடுக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அங்கே குடியேறின மக்கள் வந்து இந்த வாக்குக்கு ஆதரவாக இருந்தால் என்ன அங்கேயே காலங்காலமாக வாழ்ந்த மக்கள் எனக்கு எங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடாகவே இருந்துட்டு போகிறோம் எங்கள் கொங்கு நாடு வேணான்றப்ப புதுசாக கொடியாறுன மக்கள் எங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது போன்ற சிக்கல் வரக்கூடாது தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு விபரீதமான ஒரு முடிவு நோக்கி நகரமாக இருக்குன்றீங்க நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் கேட்குறீங்க அப்போ கொங்கு நாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வச்சுக்கிட்ட போகணும் நான் என்ன டோல் பணம் கட்டியே போகணும் இது ஒன்று கொண்டு வாழ்ந்த மக்கள் கொங்கு நாட்டு மக்கள் நம்ம மக்கள் இங்கே அப்போ கொங்கு நாட்டு மக்களில் நீங்கள் பிரிக்கிறன்னா மற்றவங்க சும்மா இருப்பானா அது ஆனால் நீங்கள் மக்களின் கோரிக்கை நம்புறீங்களா இதை இது மக்களின் கோரிக்கைகள் இது அரசியல் கோரிக்கை தான் மக்களுக்கு தனி அரசியல்வாதிகள் பேசுகிற ஒரு பேச தான் தனி மனித மக்களுடைய என்னைக்குமே நான் கொங்கு நாட்டுக்கு தெரியும் கொங்கு நாட்டுக்கு நான் போன நீங்களே சொன்னீங்க கொங்கு நாட்டில் இந்த மாதிரி வாதங்கள் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஒரு பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி சலூன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் யாரும் இதை பத்தி பேசணும் தான் கேள்விப்பட்டல இனி ஒரு நாள் ஒரு ஒரு செய்தியில் அதுவும் ஒரு ஒரு இதழில் வருது அது வந்து பரபரப்பா போகுது இப்போ இறுதியாக ஒரு கேள்வி கேட்கறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னு நினைக்கிறேன் மதிமுக பொதுச் செயலர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்து இந்திய யூனியன் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது பல நாடுகளாக கூட பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஆவிசத்தில் பேசியிருந்தார் இப்போ சமயத்தில் இந்த கொங்கு நாடு இஷ்யூவில் வந்து திரு சீமான அவர்கள் கருத்து சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா முப்பத்தொம்பது நாட்டாக இந்தியாவை இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி எதிர்வாதம் முன்வைக்கிறாரு இது போன்ற வாதங்களை கேட்கவும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்தியா அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிவதற்கான ஒரு சூழல் நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்களா இல்லை எழுபது எழுபத்தாறில் சோவியத் யூனியன் தான் எனக்குலாம் தெரியும் பின்பு எண்பதில் அது எத்தனை நாளாக பிரிஞ்சது அதனால் இது ஒரு விஷயத்தை வைக்கிறப்ப அந்த விஷயத்து ஒரு வீரியத்தை நம்ம பார்க்கணும் எதை நோக்கி நகர்றாங்க எதை நோக்கி தள்ளப்படுறாங்கன்ற மாதிரி விஷயம் பார்க்கணும் அதனால் இது போன்ற அரசியல் நிகழ்வு நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது முதல்லையே நமக்கு அணைக்கட்டு போட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஒரு ஒரு சமயம் விட்டுட்டுன்னா அது வளர்ந்துக்கிட்டு வேற ஒரு இடத்து நோக்கி நோகும் அது பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் இப்போ இது வந்து ஒரு பிரிவினை வாதமாக ஒரு கோஷமாக மாறும் நான் கேட்குறேன் இல்லை எதிர்வினை தான் ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை இப்போ ஒன்றியம் சொன்ன சொல்லுக்கு எதிர்மனையாக கொங்கு நாளுன்னு வரப்போ கொங்கு நாள்னு சொன்னதுக்கு எதிர்வனையாக இதை நீங்கள் பார்க்கக்கூடாது எதிர்மனையாக தான் இப்போ ஒரு வாக்குவாதம் எப்படி வளருது நீங்கள் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று அது அது அந்த வாக்குவாதம் வந்து வே எல்லோரும் கையாளிட்டு தான் பிரச்சனை வரும் நினைக்கும் நடைமுறையை ஏன் வந்து நீ ஒரு அன்பாக ஒரு அழகாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களுக்குள்ளே ஏன் பிரிவினை உண்டாக்குறீங்க தான் கேட்குறேன் சும்மா பல விதமான நிகழ்வுகளை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் தொடர்ந்து நிகழ்வு நம்ம பேசவும் இருக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களுக்காக எங்களுடைய அழைப்பினை நிகழ்ச்சி உங்களுடைய வருகையும் கருதவும் வந்து உணவுக்கு மிக்க நன்றி நன்றி தமிழ்நாடு நினைவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர் மனு இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்